லைட்டா மலை இங்க அட்டே பஞ்ச எங்க அதுல நிக்குது அட்டியோ அது வர மண்சரிவுகள் அந்த மாதிரி அபாயங்கள் வர்றது இல்லையா இந்த இடம் இந்த இடம் வர்றது இது வந்து அண்ணா கூட சுவாமியார் என்ன சுவாமியார் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் பதுல மாவட்டம் பண்டாரவில். என்ன பேர் என்ன உங்களோட இடத்துக்கு? கிரேக் எஸ்டேட், மஸ்கலியா பிளான்டேஷன். யா, கிரேக் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது தான் வந்திருக்கோம். ஸோ போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இவர் தான் வந்து அந்த ரூம் எல்லாம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தவர், அதாவது மச்சாண்ட ஃப்ரெண்ட். என்ன பேர் என்ன உங்களுக்கு முழு பேர்? இந்த பேர் மதியலகன். ஓகே, மதியலகன்னா. ஸோ அவற்ற வீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் சார். தானே இந்த மலைய பக்கம் எல்லாம் வீடுகள் எப்படி இருக்குமெண்டு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அந்த ஆசையை நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த அண்ணா மூலமாக நிறைவேற்றுப்பேன் சார். தானே ஸோ அண்ணாண்ட ஹோம் டூர் தான் இன்றைய அந்த வீடியோவில் பார்க்குறோம். என்னப்பா? ஹோம் ஹோம் டூர். ஸோ பாருங்க, நான் இப்போ வீடியோ எடுத்து வந்துக்கிறேன். வந்து லைட்டாக அந்த பனி மூட்டமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் மங்களாக இருக்க மாதிரி வீடியோ. நான் சரியா இந்த பக்கம் நைட்டில் சரியாக குளிர் ஆகும். என்ன கடும் குளிர், 28 டிகிரி குளிர், 22-28 குளிர் டிகிரி குளிர். சரி, ஓகே. இப்போ நாங்கள் அண்ணாண்ட வீட்டுக்கு போக போகிறோம் சார். தானே அண்ணா ஏதாவது இங்கே ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அண்ணா இந்த இடத்துல? என்ன சொல்ல இருக்கு, குளிரான ஏரியா, அழகான இடம், நிறைய இடங்கள் இருக்குது பார்வையில் பார்க்கலாம். சுற்றுலா துறைகள் கூடின ஊர் தான் இந்த ஊர். இந்த ஊர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா சைலண்டாக இருக்க காரணம் வந்து அப்பாவுக்கு ஒரு அட்டை ஒன்று காலில் இருந்த முழு ரத்தத்தையுமே குடிச்சுட்டு சும்மா பயங்கரமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அட்டை வந்துட்டு ஒரு ஒல்லி அட்டை வந்து மெது மெதுவாக தான் ஊந்து போகும். அந்த அட்டை வந்துட்டு அப்பா அட்டை வந்து ஏறிட்டு சொல்லாம கொள்ளாம அட்டை ஏறி ஒன்றும் செய்யாம வீடியோ எடுக்க நினைக்காதீங்க, நான் அதை காட்டணும் உங்களுக்காண்டி. பாருங்க, இந்த அட்டை வந்துட்டு நார்மல் சைஸான அட்டை தான். நான் அப்பா வந்துட்டு நிறைய ரத்தம் குடிச்சு வந்து ஊறிட்டு அட்டை பேங்க அப்பா கால் பிறக்குதான் முழு ரத்தம் போயிட்டு இந்த அட்டைக்குள்ள. இப்ப என்ன செய்யணும்? கூப்பிடுங்க, கண்ணனா கூப்பிடுங்க, கூடிடா கூடிடா. எங்களுக்கு மகிழ்ச்சி வரியாதா? என்ன இப்ப எங்களுக்கு ஏறிச்சு வைக்காது. இப்ப நான் எங்க போகுது? என்ன விடுறீங்க? பெட்ரோல் போட்டது தெரியும். அது அது குடிச்சு திருப்ப திருப்ப குடிக்கு திருப்ப அப்படியே கலண்டு விழுந்து உடனே மயங்கி அதுலயே செத்துட்டு. ஏன் அப்படி அந்த டெட்ரோல் இது என்ன விஷத்தன்மை? டக்கொண்டு செத்துட்டு போயிட்டு ஏன்னு சொன்னால் காலில் ஏறதே தெரியா இந்த அட்டையெல்லாம். இப்போ எனக்கு கூட பயமாக இருக்குது இந்த இடத்துல ரெண்டு காய்ச்சி ஒன்றுக்கு எனக்கு மறுச்சு தெரியான்னு சொல்லி. ஸோ இப்போ உள்ளுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிடுறோம். நாங்கள் அண்ணாண்ட வீட்டை போயிட்டு வடியே சுற்றி பார்ப்போம் சார். நான் மலைய பக்கம் வீடுகள் எப்படி இருக்குமேண்ணா? ஸோ பாருங்க, வந்து இப்போவும் அப்பா இந்த ஹாலால் வந்துட்டு ரத்தம் போன வழியே இருக்குது. இந்த அட்டைன்ற ஒரு குணம் கடிச்சா அப்படி தான் அப்பா ரத்தம் போய்கொண்டே இருக்குமா அவனா? ஸோ பாருங்க, வந்து இதுதான் வந்து அண்ணாண்ட வீட்டுக்கு போகிற பாதை. பாதையை பார்த்தீங்கன்னா எதையும் ஒரு பயங்கரமாக இருக்குது பார்க்க. இது நீங்களா நான் இந்த இதெல்லாம் ஸ்டெப் எல்லாம் செஞ்சது? ஓம் படியெல்லாம் நீங்களா செஞ்ச? ஓ, இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இதில் வந்து நம்ம வந்து பாதை செஞ்சுக்கலாது. ஆ, இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்ன மாதிரி இதாரு செஞ்ச? அப்போ இது நாங்கள் தான் செஞ்சுக்கிறது. இதால சிமிந்தி ஆலையோ பாதை எதுவுமே கவர்மெண்டால தான் செஞ்சுருவாங்க. நாங்களாம் எங்களுடைய ஸ்டெப் இது நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க. ஓ, எங்களோட விருப்பத்துக்கு செய்ய முடியாது.
அப்படி நீங்க செஞ்சிட்டீங்களே? ஓ, இது வந்து தற்காலிகமா செஞ்சிருக்கலாம். தற்காலிகமா செஞ்சிருக்கேன், நிரந்தரமா செய்ய முடியாது. இப்ப என்ன பாருங்க, உங்களோட இடத்தை விட உயரமான இடங்கள் எல்லாம் இருக்குதான இங்கால. அப்ப இப்ப அந்த மண் சரிவுகள் அந்த மாதிரி அபாயங்கள் வர்றது இல்லையா? இந்த இடம் மரங்கள் கூடுதலா வளர்ந்திருக்கபடியா வேறு வேறு மண்ணோட ஊண்டி இருக்கு. இன்னும் காரணம் வந்து தேயிலை மரங்கள் இருக்கனால வேண்டி இதெல்லாம் 50 வருஷம் 60 வருஷம் மரங்கள் இதுகள் வந்து அந்த மண் சரிவுகள் வராம தடுக்கிறதுக்காக தான் மலையகத்தை பொறுத்தளவுக்கு தேயிலை மரங்களை உண்டாக்கினேன். இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல உண்டாக்கின இது. கிட்டத்தட்ட மலையகத்துக்கும் தேயிலைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. இந்த தேயிலை வந்து மலையக மக்களே காப்பாத்தி வச்சிருக்கு அப்படின்னா சொல்லணும், உழைப்பாலையும் எல்லா தலையுமே. இன்னைக்கு ஸ்ரீலங்கா வந்து சாம டொலர் டொலர் வருதுன்னு சொன்னா தேயிலை தேயிலை மெயின் 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 இல்லாட்டி ஸ்ரீலங்காவுக்கு டொலர் கிடையாது கிடையாது. ஆமா, 124 கண்ட்ரிக்கு தேயிலை ஏற்றுமதி செய்யறாங்க. 124 கண்ட்ரிக்கு. ஓகே, நீங்களும் இது அனுபவம் இருக்கா செஞ்ச அனுபவம்? நான் இதுல தான் கம்பெனியில வேலை. இந்த கம்பெனியில இல்லையா? ஓகே, உங்களை பத்தி என்ன தெரியாதானே? நான் அண்ணா மச்சாண்ட ஃப்ரெண்ட் தானே, இனி தெரிஞ்சுக்கொள்ளும் சரியா? அது வந்து ஒரு கரும்பு கரும்பு இதா இது இல்லை குலைகள், அதாவது ஆடு மாடு சாப்பிடுற குலைகள். ஆடு மாடு சாப்பிடுற குலைகள் அடிக்கடி காலை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இல்லை இதுக்குள்ள அர்த்தம் இல்லை. இதுதான் எங்களோட ஊர் சவுக்கு மரம். உங்களோட ஊர்ல என்னன்னு சொல்லுவீங்கன்னு தெரியும். இதுதான் சவுக்கு மரம் உங்களோட ஊர்ல? எங்களோட ஊர்ல பாக்குறேன். எங்கட ஊர்ல வந்து சவுக்கா? இல்லையே, எங்கட ஊர்ல வந்து மரமே இல்லைன்னா கண்டதே இல்லை. எவ்வளவு பெருசா விளம்பி நிக்கிது சவுக்கு, அது இப்படி இல்லை. அது வேற, அது இந்த இலை வந்து ஒரு மேர்மாரி அப்படியே ஒரு பச்சையா. நாங்கள் போய் கொண்டு கதைப்போம் சரியா? நிறைய விடயங்கள் அறிய வேண்டி இருக்குது, எல்லாத்தையும் அறிவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இந்த பாருங்க அண்ணன் வீட்டுக்கு போற பாதை, ஒரு ஒட்டி ஒடி ஒரு குச்சி பாதை உண்டு. அது மட்டும் இல்லை அண்ணா, நாங்கள் களைப்படைந்த காரணத்தால் எங்களுக்கு காலை உணவு வந்து தயார் உணவு வந்துட்டு தயார் செஞ்சுருக்கார். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் வர லேட்டாக போயிட்டுது. ஸோ இதுதான் வந்து அண்ணாண்ட வீடு பாருங்கோ. ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் உங்களோட காணி என்னடங்குமா? இல்லை இது இதோட இந்த காணி, இதுக்கு அங்கிட்டு இது அரசாங்க காணி, அதுக்கு அங்கே அரசாங்க காணியண்ணா. ரைட், ஓகே. இது உங்கள்ட காணிக்கே நீங்கள் தைரியத்தோட? இல்லை இல்லை, அதை அவற்றே இல்லை, அதெல்லாம் அரசாங்கத்து இல்லையா? ஆ, ஓகே ஓகே. உங்களுக்கு இப்படியே தான் மருந்து விடும். ஓ, இது இதோட தான் எந்த காணி, இதுக்கு மேலே இல்லை. ஆ, ரைட், ஓகே. இந்த 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 இல்லை. ஓ, இது தான் எந்த இல்லை. ஆ, ரைட், இது அவங்க கூட இல்லை. ஒரு கொஞ்சம் காணி தான். ஓ, ஒரு சின்ன துண்டு தான். ஆனால் சின்ன துண்டாக இருந்தாலும் வீடு நல்ல சிறப்பாக சுற்றி காட்டுவோம் வீடு. சரி, நீங்கள் தான் சொல்லி சொல்லி காட்டணும். ரைட்டா, இப்போ எந்த பக்கத்தால் போவோம்? உள் முன்பக்கத்தாலே போவோமா? முன்பக்கத்தாலேயும் போகலாம், பின்வழியாலும் போகலாம். இல்லை, முன்பக்கத்தால் போவோம், அதானே ஒரு முறை இல்லையா? ஓகே, நாங்கள் இப்போ அண்ணாண்ட வீட்டை சுற்றி பார்ப்போம். அண்ணா வந்துட்டு திடீரென கதைக்கிறதுனால கொஞ்சம் அண்ணா கதை வருது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதான் கிட்ட செல்லக்கிளியை அனுப்பியிருக்கோம் கூட கதைக்கிறதுக்காண்டி. சரி, நான் இப்போ வீட்டை பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அண்ணாண்ட மெயின் ஹோல். என்னென்ன? ஓ, மெயின் ஹோல். யா, மெயின் ஹோல். இங்கே மாப்பிள்ளெல்லாம் பார்த்துச்சு, நல்ல அழகாக இருக்குது. இங்கே எல்லோரும் வந்து சாப்பிடு கொண்டிருக்கணும். எப்படி சாப்பாடு நல்லா இருக்கா? ஓகே, நாங்களும் சாப்பிடுவோம் தானே, பார்ப்போம். சரி, நாங்கள் இப்போ பொதுவாக வந்து ஒரு மெயின் ஹோலாக எங்கள்கிட்ட ஜாழ்பாண பக்கம் இருக்க வீடு மாதிரியே ஒரு பிராந்தி ஒன்று இருக்கும். கட்டாயம் லெவல் சீட்டெல்லாம் அடித்து வேறு லெவலில் இருக்குது வீடு. ஸோ அப்படியே தொடர்ந்து போவோம்மா, நாங்கள பார்ப்போமே என்ன. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அண்ணா கூட சுவாமியார். என்ன சுவாமியார்? ஒரு ஒரு ஆள் போயிட்டு ஒரு இது செய்யக்கூடிய மாதிரி என்ன சின்ன ஒரு அறை உண்டு. என்னப்பா கணக்கே இருக்கு? அவர் மூத்தவர், இளையவர். ரெண்டு மகன்கள். ஓகே, அப்படியே நாங்கள் உள்ளே போனோம்னு சொன்னால் இது என்னன்னு சொல்கிறது அண்ணா? இது இது சாப்பாட்டு அறை. ஆ, இது சாப்பாட்டு அறை. ஓகே, கொஞ்சம் சாப்பாட்டுறக்கு இந்த சாப்பிட்டுருக்கேன் வேணா. ஏ, நாங்களும் சாப்பிடுவோம் தானே, அந்த நேரம் காட்டுவோம் சாப்பாடு. அண்ணா என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி தந்திருக்கேன்றது என்ன? எப்படி இருக்குது சாப்பாடு? நல்லா கலாசாண்ணா? சட்டப்படி இருக்கேண்ணா. சரி, நாங்களும் இதை எடுத்து முடிச்சுட்டு சாப்பிடுவோமா? ரைட். இது பெட்ரூம். பெட்ரூம் கெஸ்ட் யாரும் வந்தா தங்கக்கூடிய மாதிரி. ஆ, கெஸ்ட் யாரும் வந்தா தங்கக்கூடிய மாதிரி. ஓகே, அளவான சின்ன பெட்ரூமா இருக்குதான். ஓகே,
நேத்தங்களையும் பாபான்னு நின்னீங்க. சரி நான் அப்படியே தொடர்ந்து உள்ள போமே. இதுதான் கிச்சன் பாருங்க வந்து, இதுதான் அண்ணாக்கள்கிட்ட கிச்சன். இது அடுப்பு. ஓ அடுப்பு என்ன பாவிக்கிற இல்லையோ? பாவிக்கிறது இந்த குளிர் டைம்ல வந்து யூஸ் பண்றது. குளிரான இடத்துல கேஸ்ல சமைக்கிறது. குளிர் டைம்ல அடுப்பு, மற்ற டைம்ல கேஸ். டைம்ல கேஸ். கேஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த பேங்க நல்ல நீட்டாக இருக்குதுன்னா கிச்சன். இதுவும் இதுவும் உங்கள்ட போகுதியா? இதெல்லாம் எந்த காணி தான். இதெல்லாம் உங்களோட காணி. ஓகே சூப்பரா. லைட்டா மலை இங்க அட்டே பஞ்சு அதில் நிற்கிது. அது வர வா பாருங்க வந்து லைட்டா மலை துமிக்கிற வழியா நாங்கள் கொஞ்சம் வேகமாக எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டிருக்கோம். மலை என்ற வழியா அண்ட் அடிக்கடி காலை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அட்டை பயத்தால வேற என்ன கண்டு வச்சுக்கிறீங்கண்ணா? வேற எல்லாம் கரிமிளகா தான். கரிமிளகா எல்லாம் கரிமிளகாய் தான். கரிமிளகா இருக்கு இங்கே. கொஞ்சம் விருப்பம் வாக்களுக்கு கொஞ்சம் குடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கரிமிளகா கரிமிளகா விருப்பம் ஒன்று இருக்கிறப்ப நல்லா நடிக கரிமிளகா வச்சுக்கிது. இதில் நிற்கிது சலாது. சலாது சலாது ஆ ஆ. அடுத்து நிற்கிது பீட் நிற்கிது. பீட்ரூட்டா? ஓ பீட்ரூட்டா. கேரட் நிற்கிது. கேரட் ஏற்கனவே கலட்டிட்டோம். ஆ கேரட்டு கலட்டிட்டீங்க. ஓ ஓகே. நல்லா பச்சை பசையிலண்டு இருக்குது அண்ணா அந்த வீடையா? இங்கே கரட்டை காட்டுற. ஆ கரட்டை பிடிங்க பாருங்க. அப்படியே பிடிங்கிறது அடி வேரோட வரும் கரட்டேன்னு. ஐயோ மழை துமிக்குது. நாங்கள் மேலே போவோம் என்ன? ஓ இல்லை ஒரு மரம் ஒரு இருக்கிற மாதிரி அது பெரிய மரம். அதுதான் நூக்கல். நோக்கல் அங்கே அந்த அந்த உங்களோட தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி எல்லாம் வந்து அங்கே போய் அதில் இருந்து வருது. மலையாளம் அப்படியே வருமாக்குமே என்ன? மலையாளம் அப்படியே வரும். அப்படியே சாய்ட்டு மலையாளம் பார்க்கங்கட. கிணத்துலேருந்து பைப் லைனிங் செஞ்சுமே கிடக்கு என்ன? நாங்கள் மேலே போவோம் என்ன? ஏன்டா அட்டை பயமாக இருக்கு. அண்ணா இதை பிடுங்குற பாம் என்னண்ணா? அது சலாது. சலாது இந்த இது அந்த இது செய்கிறேன் சம்பல். சம்பல் செய்யறது என்ன? சும்மாவும் சாப்பிடலாம், பச்சையாகவும் சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிடலாம். ஆனால் இந்த மரத்தை பார்க்கவே ஒரு வடிவாக கிடக்கு. அதுதானே. ம். ஆனால் உங்களுக்கு மரக்கறிகளால் சிலவால் குறைவாக தானே இருக்குமே என்ன? இதெல்லாம் வந்து விற்பனைக்கு தானே? ஆ இதெல்லாம் விற்பனை. இருந்தால் இப்போ நீங்களும் வெடிப்பீங்கன்னு இல்லையா? ஓ ஸோ பாருங்கள் வந்து சரியாக மழை தும்பிச்சுன்ற கூடிய நாங்கள் இப்போ உள்ளு இப்போ கட்டுப்படுத்துக்கோம். ஸோ இதுதான் வந்து அண்ணாக்கிட்ட வாஷ்ரூம். ஸோ நம்மளாக இப்படி ஒன்று தான் இருக்கும் செட்டப் பண்ணி. அண்ட் வந்து இது வாங்க மலையில் நினைஞ்சிங்க ஜலதோஷம் பிடிச்சிடும். ஏன் மலையில் நினைஞ்சா ஜலதோஷம் பிடிச்சி நான் உள்ளே போயிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் வந்து அண்ணா எங்களுக்காண்டி ஆசையாக ஆசையாக ப்ரிப்பேர் பண்ணி தந்த சாப்பாடு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பானி இருக்குது எங்கள்கிட்ட எடுத்து பானை உப்படிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசம் இந்த பானை வந்து சின்னதாக கிடக்கு. சின்னதாக இருக்குது. பானை பார்த்தா சிலையில வச்சு படுக்கலாம் சிலையை. அப்படியா சிலையை உரமாக இருக்கு. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் அது வெட்டி இருக்கணும் போல இருக்கப்ப இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் தானே? இல்லை இல்லை வெட்டினாலும் பான் சிறு பான் சின்னன். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு கறி செஞ்சுருக்கணும் அண்டு
இந்த மீண்டின் சம்பளம் வந்து போட்டிருக்கிறேன் அண்டு தேங்காய் சம்பளம் வந்து போட்டிருக்கேன் சரிதான் தேங்காய் பூ சம்பளம் ஒன்றும் போட்டிருக்கிறேன் ஸோ நாங்கள் இப்போ சாப்பிடுப்பா அப்படி இருக்கேன்ப்பா ம் இருங்க ஓ அப்பா சாப்பிட சொல்லுங்க அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி சாப்பாடு சும்மா சொல்ல கூட உண்மையை சொல்லணுமா கறியெல்லாம் இதான் பார்த்தா எப்படி இருக்கான்னு சொல்லணுமா நல்ல டேஸ்டா இருக்கு கறி அருமையா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த உப்பு புளி எல்லாம் அதே கணக்கில் போட்டு கிடக்கு சிலர்தான் சாப்பிடுறது உப்பு புளியன்னு இருக்காது இது நல்லா இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரத்தமும் போனோடையே வடியா சாப்பிடுங்க ஓ அது பிரச்சனை இல்லை அது சின்ன பிரச்சனை ஆனால் ரெண்டாம் முறையும் கிடைக்க முடியாம வந்துருது உங்களுக்கு பாத்தீங்க ஓ ரெண்டாம் முறையும் பாஞ்சிடுது அது மழை நேரம் அமைந்து அது கொஞ்சம் மழை நேரம் அட்டை கொஞ்சம் கூடுவாம் கூடவா கூடவா அண்ட் இந்த அட்டை வேறு தெரியாதப்பா அதுதான் பிரச்சனை தெரியாது கடிஞ்சு கொஞ்சம் நேரஞ்சதுதான் முறைக்க பாக்குது சரி சோ நான் இப்ப அப்பா சாப்பிடுறத காட்டினோடய நாங்க சாப்பிடுறத காட்டில கடைசியா சில அப்படியே எங்களை காட்டிக்கொண்டு வீடியோ முடிப்போம் என்னப்பா ஓ ஓகே பார்த்துருப்பீங்க உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வீட்டை வட்டிவா காட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்த நாங்கள் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்து கொஞ்சம் குழப்பிட்டுது பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் அது எல்லாத்தையும் வட்டிவா காட்டிலாம் போயிட்டுது என்னன்னு சொன்னால் மழை பெஞ்ச வழியா அண்ணாவரை பயமுத்திருந்தா இந்த மலையில நினைஞ்சீங்கன்னு சொன்னா ஜலதோஷம் பிடிச்சிரு மேடம் ஏ அதுக்காண்டி நாங்கள் ஒரு அவரேஜா காட்டிட்டு விட்டுட்டோம் அண்ட் ஆக்கள் நிறைய பேர் இருந்த வழியா வடிவா காட்டிலாம் போயிட்டு உண்மையிலே இந்த இடத்துல ஏன்னாப்பா எப்படி ஒரு வீடு செமையா இருந்துச்சு அண்ட் சாப்பாடு பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இந்த நேரம் உங்களுக்கு என்ன காலமே சாப்பாடும் மத்தியான சாப்பாடும் ரெண்டுமே சேர்த்து சாப்பிட மாதிரி இருந்துச்சு அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு சாப்பாடு உப்பு புளியெல்லாம் என்னப்பா உப்பு புளியெல்லாம் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு சாப்பாடு ஸோ இந்த நேரத்தில் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தங்களோட வேலைகளையும் விட்டு அண்ணா இந்த சாப்பாடு எங்களை செஞ்சு அந்த உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நன்றி ஓ பெரிய நன்றி உண்மையிலே இவ்வளோ இவ்வளோ பேருக்கும் டக்குன்னு சாப்பாடை செஞ்சு அந்த பெரிய நன்றி அன்றைய ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்படியா ஆ ரெண்டு அதை நாடி எங்களுக்கும் பாய்ச்சி போயிட்டு ரெண்டு நாள் வந்துட்டு அண்ணாவோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்துட்டு வேறு இடங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு கூட வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற வந்துட்டு அண்ணா தான் ஸோ மறுபடியும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறோம் அண்ணா ஏன் சொல்ல போகிறீங்களா மேலேயுமா எஸ்டேட் மக்களை பற்றியா சொல்ல விரும்புறீங்களா அவங்களோட வாழ்க்கை முறையில பற்றியாது நாளாந்த வாழ்க்கையில் இங்கே உள்ள மக்கள் என்னன்னா குளிரில் தான் இல்ல நாளாந்து இங்க உள்ள மக்கள் வேலைக்கு வேலை என்ன பிரதான வேலை என்ன தேயில குழந்தை வயதான தேயில குழந்தை இருக்கு மத்த நிறைய தொழில்கள் இருக்கு விவசாயம் குடுதா சொல்றேன் விவசாயம் தான் விவசாயத்துலதான் விவசாயம் பண்ணி நீங்க பின்னுக்கு செஞ்சுக்க தோட்டங்கள் மாதிரி விவசாயம் விவசாயம்னு சொல்லிக்கிட்டா லீக்ஸ்ல இருந்து தக்காளில இருந்து கோவாவில இருந்து காய்கறி அவ்வளவு ஐட்டங்களுமே இங்க இருந்தா உருளைக்கிழங்கெல்லாம் இங்க மிளகறி எல்லாம் இங்க இருந்துதான் இங்க இருந்தா எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் செய்யறாங்க கூட தம்புள்ள யாழ்ப்பாணம் அந்த சைடுகள்லாம் வர்றதெல்லாம் இங்கிட்ட மரக்கறி தான் மரக்கறியா அதை விட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த இடம் அதாவது மலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசனன் கூலிக்கு வந்துட்டு சம்பளம் எவ்வளோ அந்த மேசனுக்கு சம்பளம் மேசனுக்கு சம்பளம் 4000 ரூபா 4500 4000 4500 கொடுக்குறாங்களா அண்டு கூலிக்கு வந்துட்டு 3000 3500 கொடுக்குறாங்களா ஸோ நாங்கள் இப்போ அப்பா விட்டுட்டு போக போகிறோம் அப்பா ரெண்டு வேலை செஞ்சு அனுப்பட்டும் எங்களுக்கு ஆனால் இங்கே கொஞ்சம் வேலை குறைவாக இருக்கும் நினைக்கிறேன் வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கும் வேலை வாய்ப்பு குறைவு கூடுதலாக இருக்குது வேலை செய்யக்கூடியவங்க குறைவு மேசனாக்கள் குறைவு மேசன் அதனால தான் சம்பளம் கூட கொடுக்கணுமே என்ன ஸோ ஒரு நாள் நான் இது சாதாரண சம்பளம் வந்து எடுக்கலாம் இங்கே வந்து 2000 ரூபா 2500 ரூபா தேடலாம் தேடலாம் சும்மா நார்மலாக ஓகே அது மாதிரி அந்த இந்த தேயிலை குழந்தை கொய்யிறாங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறாங்கண்ணா இப்போ தேயிலை குழந்தை கொய்யிறாங்க ஒரு நாளைக்கு 2000 ரூபான்னு தேடுவாங்க 1000 ரூபான்னு தேடுவாங்க அது அவங்களோட முயற்சியை பொறுத்தது முயற்சியை பொறுத்து அடிப்படை சம்பளம்னு சொன்னால் 1000 ரூபா கிடைக்கும் 1000 ரூபா கிடைக்குமேண்ணா ஓகே இதை விட வேறு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா நீங்கள் ஓகே தேங்க்யூ சார் சொல்ல இருக்கு ஆனால் அது சொல்கிறது பரவாயில்ல சொல்லுங்க பரவாயில்ல வழிபாடு இது மட்டும்தான் சொல்லுங்க சொல்லுங்க இன்னும் சொல்கிறேன்னா இங்கே தாக்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து தொழில் இல்லாமல் யாருமே அந்த வீட்டில் முடங்கி கிடக்கிற அந்த பழக்கமே இல்லை யார் எடுத்துக்கிட்டாலும் தொழில் தொழில் தான் எல்லாருமே முயற்சியான தொழில் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க கூடுதலாக வெளிநாட்டு போகிற இதுகள் வந்து குறைவு 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 வெளிநாட்டு உதவிகள் ஒன்றுமே இல்லைண்ணா வெளிநாட்டு உதவிகள் ஒன்றுமே இல்லை யாரும் வெளிநாட்டுக்கு போகிறத விட இங்கே இருந்து இந்த எங்களோட ஏரியாவிலேருந்து உழைக்கிற காசு போதும் போதுமான இதாக இருக்கும் உண்மைதான் இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு உதவிகளே இல்லை வெளிநாட்டு ஆக்கிறதுக்கு குறை வேணாம் ஓ வெளிநாட்டில் இங்கே தாக்கல் வெளிநாட்டில் இருக்கிறதுங்கிறது மிக குறைவான இது ஜீரோவில் தான் பார்க்கலாம் அது ஒரு உங்களோட ஒரு மனக்கவலையாக சொல்லலாம் இங்கே மாட்டு மக்கள்கிட்ட இருந்தாலும் மக்கள் திடமாக தங்களோட காலில் நின்று செயற்படினேன் ஓ
இப்போ மெயினான வேலை வந்து இங்கே தேயிலை தானே? ஓ தேயிலை தான், தேயிலைன்னு சொன்னால் மஸ்கிலியா பிளான்டேஷன் தேயிலை தான் ஸ்ரீலங்காவிலேயே நம்பர் ஒன் தேயிலை. நம்ப தேயிலை வந்து இங்கே இங்கே தேயிலை வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் எங்கேயுமே ஒரு 100 கிராம் வாங்கிக்கலாது. ஆ எவ்வளோ என்ன போகுது இங்கே தேயிலை? இங்கே தேங்கூட தேயிலை அந்த ஒரு கிலோ தேயிலை வந்து 2500 போகுது. எவ்வளோ கிலோ? குறைஞ்சது 2500. ஒரு கிலோவா? ஓ ஒரு கிலோ 2500 குறைஞ்சது. இதே நல்ல பெஸ்ட் குவாலிட்டி வாங்கணும்னா 1.5 லட்சம் போகும். 1.5 லட்சம் போகுமா? ஒரு டீ 59 ரூபா ஒரு பிளேண்டி. ஒரு பிளேண்டி 59 ரூபா அது வந்து மைலேஜ். அதுக்கு நான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு தைலையே வண்டிட்டு 100 பிளேண்டி போட்டு போயிருவோம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு கிலோ தைலை தருவான். அப்ப அதுதானே டின்ல டின்ல தான் தருவான். அப்போ இலங்கைக்கு நல்ல வருமானமே? அதெல்லாம் அதுதான் வருமானம், டாலர் வர காரணமே. அப்ப அப்படி இருந்து மருந்து இல்லைன்னா சொல்றாங்க டாலர். இப்போ டாலர் இல்லாட்டி போனா வருமா? இதுதான் தைலை தான், தைலை தான் மெயின் என்ன. ஸோ அப்படி தைலை ஒன்று நாங்கள் டேஸ்ட் பண்ணலாம் வாங்கிக்காது. அப்படி இல்லாட்டும் ஒரு கொஞ்சம் அவரேஜ் நல்ல இங்கே நார்மலாகவே டீ எல்லாம் நல்லா தான் இருக்கும். பிளேன் டீ எல்லாமே நல்லாயிருக்கும். தேயிலை டேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு தான் இங்கே வந்து தேயிலை பெற்றிக்கு தான் போகணும். தேயிலை பெற்றி போகணும். பாப்பா நாங்கள் போகிற வழியில் எங்கேயாவது சான்ஸ் கிடையாது ஒரு பிளேன் டீ ஒன்று அடிப்போம். போகிற வழியில் வி பாயிண்ட்டுக்கு போயிட்டு வரது தம்பத்தனங்கிற ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கும். அதுதான் சில இந்த ஏரியாவிலேயே பெரிய ஃபேக்ட்ரி. அதில் வந்து நீங்கள் தேயிலை வாங்கலாம், தேயிலை வாங்கலாம், டீ குடிக்கலாம், டீ குடிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நீங்கள் இந்த அட்டையை என்ன சமாளிக்கிறீங்க? இந்த அட்டையை அட்டை வந்து வந்து சொல்கிறேன்னு சொன்னால் அது ஒரு நல்ல குணம் படைச்சதுன்னு தான் சொல்ல இருக்கு. வடிவாக்கலுங்க அட்டை வந்து நல்ல குணம் படைச்சா மேலே சொல்லுங்க. நீங்கள் சொல்லுவீங்க அட்டை கிடைக்கிறதுனால பாதிப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லி. அட்டை கடித்து இது வரைக்கும் இறந்தவங்களும் யாருமே இல்லை, இறந்தவங்க யாருமே இல்லை. அது போல் அட்டை கடித்து விஷமானவங்களும் எதுவுமே இல்லை. அட்டை வந்து உடம்புல எந்த ஏரியாவில் கெட்ட ரத்தம் இருக்குன்னு சொல்லி அந்த ஏரியாவில் தான் கிடைக்குன்னு சொல்லி சயின்ஸ் மூலமாக நிரூபிச்சு. அப்போ பார்க்க போனாங்க டப்பாவுக்கு கெட்ட ரத்தம் கூட இருக்குது. உடம்புல எந்த பகுதியில் கெட்ட ரத்தம் அதிகமாக அந்த இடத்துல தான் அட்டை கடிக்கும். பகுதியில் தான் கிடைக்குது. அதனால ஒரு இதுன்னு சொன்னால் உடம்புல உள்ள அந்த விஷ கிருமி தன்மைகள்லாம் அட்டை எடுத்துட்டு அது நம்மளை கடித்த உடனே இறந்துடும். நம்மளை கடிச்சு அது ரத்தம் முறிஞ்சி கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா உடனே உடம்பு கடிச்சு அட்டையில உடம்பு கடிச்சு செத்துரும். அதுதான் அட்டையில வாழ்க்கை. அட்டை வந்து பொறுத்தளவு மழைக்காலங்கள்ல கூடுதலா இருக்கும். வெயில் காலங்களில் குறைவு, வெயில் காலங்களில் குறைவு. அட்டைகளை வந்து இது அது இயற்கையாவே வந்தது. இயற்கையா வந்து நான் சொன்ன இதெல்லாம் வந்து ஒரு மலையாள சூழ்ந்த ஒரு ஏரியா தானே. மலைகள் மலைகள் பிரதேசங்கள்ல வந்து கூடுதலாக வந்து அட்டைகள் இருக்கிறது உண்டு. சின்ன பிரச்சனை. ஸோ ஓகே சந்தோஷம் அண்ணா, உண்மையிலே மிகப்பெரிய நன்றி. நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நாங்கள் வளர்கிறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம். பாய்.